ஜான சித்தர் ஓம் ஸ்ரீராஜயோக குருச்சரணம் காப்பாண கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பாண கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பாண கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையான இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பாண வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. நலம் தரும் யோகம் சித்தர்கள் அருளியது. சித்தர் வந்தார் உலக மக்கள் துயரம் தீர்த்தார் பக்தர் போற்றும்
சித்தர் வந்தார், சித்தர் வந்தார், உலக மக்கள் துயரம் தீர்த்தார். கேள்வியும் ஞானமும் என்ற தலைப்பில் இங்கே நாம் சொல்லவிருக்கும் சில முக்கிய சித்தர்களின் வழிமுறைகளை பற்றி இங்கே நான் சொல்லப் போகின்றேன். முறையாக பிராணாயம பயிற்சி தியானம் பெற்று நீங்கள் வாழ்க்கையிலே தியானம் செய்து வந்தீர்கள் என்றால் வாழ்க்கையிலே மிக மிக சிறப்பான, அதாவது வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, பொருளாதார விஷயத்திலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, எல்லா வகையிலுமே நீங்கள் மிக மிக சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். ஒரு உண்மையான சித்தர் வழிமுறையை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த தியான முறைக்கு நமக்குள் இருக்கக்கூடிய யோக சக்தியை நாம் எழுப்புவதற்கு பிராணாயம பயிற்சி அடிப்படையாக இருக்கின்றன. ஆக இந்த பிராணாயம பயிற்சி என்று சொல்லும் பொழுது பிராணன் என்றால் பிராணசக்தி. இந்த பிராணசக்தி உலகெங்கும் நிறைந்திருக்கிறது. வெவ்வேறு பரிணாமங்களில் இந்த பிராணசக்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுபோல் நாம் சுவாசிக்கும் இந்த மூச்சு ஓட்டத்திலும் இந்த பிராணசக்தி இருக்கிறது. இதை நாம் முறையாக சிகிச்சை பெற்றோம் என்றால் இந்த பிராணசக்தியை நாம் பிராண பயிற்சி மூலமாக, பிராணாயம பயிற்சியின் மூலமாக பிராணசக்தியை வசப்படுத்தக்கூடிய ஆற்றலை நாம் பெற முடியும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.